வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செப்டம்பர் 17 திமுகவுடைய முப்பெரும் விழா. இந்த நேரத்தில் துரைமுருகன் வந்து வெளிநாடு போயிருக்காரு அப்படின்னு ஒரு புகைச்சல். இன்னொரு பக்கம் வெற்றிகரமாக வந்து இந்த கார் ரேஸை விடாப்பிடியாக இருந்து சாதித்து காட்டிய உதயநிதி. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதையும் தாண்டி உடல்நலம் அது குறித்த அக்கறை, அது குறித்த டெஸ்ட்டு, அதுவும் தாண்டி வந்து குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை வந்து சேர்த்து வச்சிட்டாரு அப்படின்னு திமுக தரப்புலேருந்து நிறையா செய்திகள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற விஷயத்தை அகில இந்திய ரீதியில் நிறைய விஷயம் பேசும்போது தமிழ்நாட்டு விஷயத்தை பேசாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி முதல்வருடைய பயணம் அப்படிங்கிறத தாண்டி முதல்வர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து முதலீடு பணம் வந்து அங்கே போய் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி முதல்வர் வந்து தொடர்ந்து அவருடைய செயல்பாடை பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. நிறைய பேரோட பேசுகிறாரு ஏதோ ஒன்று. அப்போ வந்து அமெரிக்கா வந்து மக்கள்கிட்ட பெரும்பான்மைகள்ட்ட அமெரிக்காவில் ஏதோ முதலீடுகள் ஈர்க்க போகிறார் அப்படின்னு ஒரு நம்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்வளோ தான் எதிர்கட்சிகள் எச்சிராஜா இவங்கள்லாம் வந்து முதலீடுகள்லாம் ஈர்க்க போல சும்மா போனாருன்னு சொன்னாலும் மக்களிடம் அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது ஸ்டாலினுடைய திறமையினே சொல்லலாம், திமுகவுடைய பலம். அந்த முதலீடுகள் வந்தால் இன்னும் பலம் வரக்கூடிய தேர்தலில். இப்படிப்பட்ட சூழ்நிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பெரும் விழா. முப்பெரும் விழா வந்து இங்கே சென்னையில் நடக்குது. அதை வந்து மாசு அவர்கள் தான் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் தான் இன்சார்ஜ் எடுத்து பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் மாவட்ட செயலாளர், பெரிய அளவுக்கு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த நாணயம் விழாவில் கோட்டை விட்டதை இதில் பண்ணக்கூடாது. நாணயம் விழாவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், பிஜேபியை வந்து ஸ்டாலின் ரொம்ப நெருங்கி போகிறாருன்னா ஒரு இமேஜ் இருக்கும்போது கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் பின்னால் இருக்க ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த முப்பெரும் விழாவில் கூட்டணி கட்சியில் உள்ள அத்தனை தலைவர்களையும் மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதை பண்ண போகிறாங்க. அதனால் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். என்னென்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, திருமாவளவன், வேல்முருகன், கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்குமே. ஆனால் என்னென்னா பிஜேபியாக அப்படி பிஜேபி அப்படின்னு வரும்போது திமுகவை பெற்றுப்பா, ஏன்னா எடப்பாடி நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. அப்போ திமுக அது ஒரு பெரிய லக்கு. திமுகவும் இனிமேல் அப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க இப்பொழுது. இன்னும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்வருடைய வெளிநாட்டு பயணம். வெளிநாட்டு பயணத்தை தாண்டி வந்து முதல்வர் போகும்போது துரைமுருகனும் போவது கொஞ்சம் சலசலப்பு இல்லைங்க. மெடிக்கலுக்காக போகிறாரு அப்படின்னு சொன்னாலும் சிஎம் ஊரில் இல்லாத போது ஒரு சீனியர் அமைச்சரான அவர் வெளிநாடு போயிருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் பொழுது. ஆனால் எல்லாத்தையும் மீறி விடாப்பிடியாக இந்த கார் ரேஸியை நடத்தியே தீர்வேன் அப்படின்ட்டு உதயநிதி பண்ணது வந்து எல்லோரும் ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கடைசி நேரத்தில் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா பிரச்சனைனாங்க, எல்லாத்தையும் தாண்டி நடத்தி காட்டிட்டார். பெருசாக ஒன்றும் சச்சரவு இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். உதயநிதிக்கு ஒரு பாராட்டு தான், திமுகவிலேயே சீனியருக்கே ஒரு ஆச்சரியம் இப்படி கரெக்டாக பண்ணிட்டார் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது எச்சிராஜா வந்த உடனே பதவிக்கு வந்தோடனே அமித்ஷாவை பார்க்க போய் டெல்லியில் இருக்கார். திடீர்னு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் தமிழிசைபை பார்க்குறாங்க. அப்போ பிஜேபி ஏதோ ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க. முதலமைச்சர் வெளிநாடு போகிறாரு, கரெக்டாக வந்து அடுத்த நாள் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு 905 கோடி அவருக்கு வந்து அபராதம் விதிக்குது அமலாக்கத்துறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் அவருக்கு வந்து கலைஞர் விருது கொடுக்குறாங்க திமுகவில். அது கொடுக்கலாமா ஜெகத் ரட்சகனுக்கு? இப்போ தான் அந்த பிரச்சனை வருதேன்னு எல்லாரும் சொல்லும்போது இல்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கட்சி வேறு அது வேறுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவில் முதலமைச்சர் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்ம பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும், அதுக்கு கூட்டணி வலுவாக இருக்கணும், ஃபண்டு ரெடியாக இருக்கணும், பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதில் கடைசியாக இன்னொரு கவலை என்னென்னா குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அமெரிக்காவில் தான் செப்பரேஷன் இருக்கிறதாகவும் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே உதயநிதி ரெண்டு பேருக்குமான அந்த ஏன்னா ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக சொன்னாங்க. ஆனால் நம்ம சொன்னோம் அதெல்லாம் இருக்குங்க, பட் அதெல்லாம் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னோம். அதே போல் இப்போ உறவு மறுபடியும் பிரச்சனையாக எப்பயுமே முதல்ல வந்து சன்டிவிக்கு அவங்களுக்கும் பிரச்சனையாகி ஒன்றா இருந்தாங்க, அந்த மாதிரி அந்த உறவு சரியாயிடுச்சுங்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உதயநிதியை சில அசைன்மெண்ட் அப்படின்னா சபரீசனுக்கு சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதான். ஏன்னா ஈரோடு தேர்தலில் சபரீசன் அவர்கள் தான் நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள்லாம் பார்த்தார். அதே போல் இன்றைக்கி திமுகவுக்கு அந்த ரிப்போர்ட் என்னென்னா தமிழகம் முழுக்கும் வலுவாக இருந்தாலும் நம்ம சேலத்தில் கொஞ்சம் வலு இல்லாமல் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி தனியாக தெரிகிறாரு, திமுகவுக்கு அங்கே ஒரு முகம் இல்லை, இப்போ தான் செல்வ கணபதி ஜெயிச்சார், இருந்தாலும் அங்கே ஒரு அமைச்சர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விகள் எழுதான். அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜேந்திரன் அவர்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குங்கிறாங்க. அதாவது சிஎம் ஊர்லேருந்து வந்தோன்னா பல மாற்றங்கள் இருக்கான், பல மாவட்ட செயலர்கள் மாற்றப்படுகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி திமுகவில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான்
நம்ம முப்பெரும் விழாவே செப்டம்பர் 14 வராரு, 17 மாற்றம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா போன தடவை வந்து துரைமுருகன் தான் வேலூரில் முப்பெரும் விழா நடத்தினார், இந்த தடவை சென்னையில் இருக்கனால அவர் போயிட்டாருங்கிறாங்க. மற்றபடி வேணால் திமுகவில் வந்து இப்போ கே என் நேர் அவர்கள் பேசியது, ஏன்னா இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் சர்ச்சையாகுது. ஏன்னா திடீர்னு வந்து போன கூட்டணி இருக்காதுன்னு சொல்லிட்டாரு, உடனே செல்வ பிறந்தகை மறுப்பு, இப்படி தொடர்ந்து வந்து எவ்வளோ சலசலப்புகள் இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் திமுக பக்காவாக போயிட்டுருக்குது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அணி இல்லை. திமுகவுக்கு எதிராக மின் கட்டணம், சொத்து வரி கட்டணம் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பிரச்சனை. பிஜேபி இவங்க வந்து நாணய விழாவுக்கு கூப்பிட்டு போகிற இவங்களுக்கு வந்து ஏன் வந்து நிதி வாங்க தெரியாதா அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பல கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம், நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் கேட்குற ஆள் வந்து எப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார், கேட்டால் எடுபட மாட்டேது. அண்ணாமலை வெளிநடப்பீட்டர் எச் ராஜா பேசுகிறத மக்கள் காமெடியாக தான் பார்க்குறாங்க. இப்போ தமிழிசை வந்து கவர்னர் அப்போ போய் பார்த்து என்ன ஆக போகிறாங்க, என்ன திட்டம் திட்டினாலும் ஒன்றும் நடக்காது. இது கவர்னர் வேறு அப்பப்போ ஏதாவது ஒரு கோவாளித்தரமாக ஒரு அறிக்கை விடுறாரு, அதுவும் திமுகவுக்கு கெயின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எது நீங்கள் பண்ணாலும் திமுகவுக்கு என்ன கெயின் தான், திமுகவுடைய உற்சாகம் தான். மறுபடியும் சொல்கிறோம், உதயநிதி அவர்கள் இந்த கார் ரேஸ் இதே வந்து ஜெயலலிதா பண்ணியிருந்தால் எம்ஜிஆர் நம்ம கலைஞர் எப்படி அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருப்பார், கலைஞர் பண்ணியிருந்தால் ஜெயலலிதா எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏன்னா ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறது சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் சொல்லணுங்க. இப்போ கார் ரேஸு சூப்பருங்க, வெளிநாட்டுலேருந்து நிறையா முதலீடு குவியுது, சூப்பராக நடத்தி காட்டிட்டு, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வெளியில் வருது. நம்மளும் அதை பற்றி தான் பேசுகிறோம். இதை பிரதானமாக பேச வேண்டிய எதிர்கட்சி யாருமே பேசலை. அப்போ வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போவோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சமூக ஊடகங்கள், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே அதையும் தாண்டி பெரும்பாலான இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அறியப்படக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஃபேவராக இருக்காங்க. முதலமைச்சரும் அங்கே ஆக்டிவாக இருக்கார். வேறு என்ன வேணும்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எதிராக நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த பக்கம் மோடி, இந்த பக்கம் எடப்பாடியை பார்க்கும்போது திமுகவே பெட்டர்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த வகையில் திமுக ரொம்ப அளவுக்கு ஸ்டாலின் மிக மிக லக்கான முதலமைச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் சைக்கிள் ஓட்டுறதா அது இதுன்னு ஏதோ ஒரு இயங்கிக்கிட்டே இருக்கார். இந்த பக்கம் அண்ணாமலை லண்டன் போனார், என்னானாருன்னு தெரில. திடீர்னு ஒருங்கிணைப்பு குழு கூடுறாங்க, எதுக்கு கூடிச்சுன்னே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. இதில் தமிழிசை வரப்பி பார்க்குறாங்க. அதனால் இன்றைக்கி குளறுபடிகள் நிறையாக இருப்பதால் திமுக ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அந்த மகன் மருமகனுக்கு இடையே இருந்த அந்த பிரச்சனையும் தீர்ந்ததுனால் ரொம்ப உற்சாகமாக இருக்கார்னு சொல்கிறாங்க. இப்படியே உற்சாகமாக இருந்தால் அதான் விஜய் என்ன சொல்ல போகிறாரு தெரில. விஜயோட கருத்து சொன்னால் தான் நம்ம பேச முடியும். அப்போ விஜயே வந்தால் கூட இன்னைக்கு திமுகவுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய அசுர பலத்தோடு இருக்குது. ஃபண்டிலிருந்து கட்டமைப்பிலிருந்து எல்லாம் இதை உடைப்பது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.